தற்போது வந்திருக்கும் ஒரு அண்மை செய்தியை காணலாம். விழுப்புரத்தில் உள்ள அரசு பள்ளியில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜா கூற கேட்கலாம். வணக்கம் ராஜா, விழுப்புரத்தில் உள்ள அரசு பள்ளியில எந்த மாதிரியான ஆய்வுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டு வர்றார், அதை பத்தின கள நிலவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க ராஜா. முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இல்லம் தேடி கல்வி நிகழ்ச்சியை துவங்கி வைக்க இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி மாலை நடைபெற இருக்கின்றது. இதற்காக காலை 10 மணி அளவில் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் திடீரென கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடப்பாக்கம் அரசு பள்ளியில் ஆய்வை மேற்கொண்டு இருக்கின்றார். தற்சமயம் அந்த ஆய்வை முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அங்கு ஆசிரியர்கள் மற்றும் அந்த பள்ளியை ஆய்வு செய்தவுடன் அதே போன்று மாணவர்களிடத்திலும் அந்த குறைகளை கேட்டறிந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தயாராகக்கூடிய அந்த மதிய உணவையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே சென்று அந்த மதிய உணவு தயார் செய்யும் கூடிய பணிகள் எப்படி நடைபெறுகிறது என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்று வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது தொடர்ந்து அரசு சார்ந்த அலுவலகங்கள் அதே போன்று பள்ளிகள் உள்ளிட்டவை எப்படி செயல்படுகின்றன, அரசு திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகின்றது என்பதை நேரடியாக ஆய்வுகளை மேற்கொள்கின்றார். அதே போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பள்ளியையும் அரசு பள்ளியையும் ஆய்வு செய்வதையும் பார்க்க முடிகின்றது. இதற்கு முன்னதாக கடந்த சனிக்கிழமை அன்று தடுப்பூசி முகாம்களை பார்வையிட சென்ற பொழுது அரசு பேருந்தில் ஏறி அந்த பேருந்துடைய சேவை எப்படி இருக்கின்றது, அதே போன்று பெண்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய டிக்கெட் என்பது எப்படி இருக்கின்றது, அந்த இலவச பயணம் என்பது எப்படி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை எல்லாம் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். அதே போன்று இன்றைக்கு மாணவர்களிடத்திலும் மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த எப்படி அவர்கள் கல்வி திறன் என்பது இருக்கின்றது, மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை அவர் நேரடியாக கேட்டறிந்ததாக அங்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சற்று முன்பாக இந்த ஆய்வு என்பதை முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு மாணவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு வந்து தற்பொழுது கல்வி பயின்று வருகின்றனர். அந்த ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கான அந்த பள்ளி பாடத்திட்டங்கள் அதே போன்று இருக்கக்கூடிய வசதிகள் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். இது முதலமைச்சர் இதே போன்ற ஆய்வுகளை பல முறை நடத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே பேருந்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். தருமபுரி சென்ற பொழுது அங்கு காவல் நிலையத்தில் சென்று காவல் நிலையத்தினுடைய பணிகள் எப்படி நடைபெறுகின்றது, அங்கு எது போன்ற செயல்களில் அதாவது விரைவான வழக்குகள் விசாரணை எப்படி நடைபெறுகின்றதா என்பதையும் ஆய்வு மேற்கொண்டார். அதே போன்று மதுரை சென்று வரும் வழியில் கூட்டுறவு சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வகையில் தற்பொழுது பள்ளி அரசு பள்ளியிலும் எப்படி செயல்படுகின்றது, இந்த மதிய உணவு தயாரிப்பு தரமான மதிய உணவு தயாரித்து வழங்கப்படுகிறதா என்பதையும் திடீரென யாருக்கும் முன்னறிவிப்பின்றி சென்று ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜா.